கலைப்புலியஸ் தானு வழங்கும் செல்வராகம் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வரும் செப்டம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட தனது மகள் தூரிகை குறித்து கவிஞர் கபிலன் உருக்கமான கவிதை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. நடிகர் விக்ரம் படத்தில் தில் படத்தின் இடம்பெற்றிருந்த உன் சமையலறையில் பாடல் மூலம் தமிழ் சினிமாவுடைய பாடலாசிரியராக அறிமுகமானவர் தான் கபிலன். தொடர்ந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, ஜெயம் ரவி என தமிழ் சினிமாவின் அனைத்து நடிகர்களுக்கும் பாடல்கள் எழுதி முன்னணி பாடலாசிரியராக இருந்தார். தசவாதாரம் படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்த கபிலனின் மகள் தூரிகை கபிலன் சென்னை அரும்பு பக்கத்தில் உள்ள வீட்டில் கடந்த செப்டம்பர் 10 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரு. பீயிங் உமன் எனும் இணைய இதழை நடத்தி வந்த தூரிகை ஆல்பங்களுக்கு பாடல்களும் எழுதியிருந்தாரு. மேலும் சின்னத்திரை சீரியல்களுக்கு உடை அலங்காரமும் செய்து வந்த அவர் தூரிகை.com எனும் இணையதளத்தில் பிரபலங்களை பேட்டி எடுத்து பதிவிட்டு வந்திருந்தாரு. தூரிகையின் தற்கொலை சம்பவம் திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் என அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்திருந்தது. திருமணம் செய்து கொள்ள கூறி பெற்றோர்கள் வற்புறுத்தியதால் தூரிகை இத்தகைய முடிவை எடுத்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில தனது மகளின் பிரிவு குறித்து கபிலன் வார இதழ் ஒன்றுல உருக்கமாக கவிதை ஒன்றை எழுதியிருக்காரு. அதுல எல்லா தூக்க மாத்திரைகளையும் அவளே போட்டு கொண்டால் நான் எப்படி தூங்குவது, எங்கே போனாள் என்று தெரியவில்லை, அவள் காலனி மட்டும் என் வாசலில், மின் விசிறி காற்று வாங்கவா உயிரை வாங்கவா, அவள் கொடுத்த தேநீர் கோப்பையில் செத்து மிதக்கிறேன் எறும்பாய், அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது, அவளே என் கடவுள், குழந்தையாக அவளை பள்ளிக்கு தூக்கிச் சென்ற பாரம் இன்னும் வலிக்கிறது, கண்ணீர் துளிகளுக்கு தெரியுமா கண்களின் வலி, யாரிடம் பேசுவது எல்லா குரலிலும் அவளே பதிலளிக்கிறாள், கண்ணீரில் வெளிச்சம் வீடு முழுக்க நிரம்பியிருக்க இருந்தாலும் இருக்கிறது இருட்டு, பகுத்தறிவாளன் ஒரு கடவுளை புதைத்து விட்டான் என அந்த கவிதையில் கபிலன் தெரிவிச்சிருக்காரு. இதனை கண்ட இணையவாசிகள் பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் கருத்துக்கள் பதிவிட்டு வர்றாங்க. கலைப்புலியஸ் தானு வழங்கும் செல்வராகம் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் வரும் செப்டம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.